சவியோரம் கவிநேரம் கேட்க காத்து கொண்டிருக்கும் கவிதா நெஞ்சங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், இனிக்கும் வணக்கம். இன்றைய தினமும் சவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம், தாமதத்திற்கு வருந்துகின்றோம். தனியாக தவிக்கிறேன் எனும் தலைப்பில் உங்களுக்கு ஒரு புகைப்படத்தை தந்து அந்த புகைப்படத்திற்காக உங்களுக்கு கருக்கட்டுகின்ற கவி வரிகளை கேட்டிருந்தும் ஏராளமான கவிஞர்கள் உங்களது கவிதைகளை அனுப்பியிருந்தீர்கள். எனினும் நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு வந்த கவிதைகளில் நன்றி என்று கண்ட சில கவிதைகளை இன்றைய தினமும் உங்களோடு பரிமாறிக்கொள்கின்றோம். இதுவரையில் நீங்கள் பிரேநிலா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாயின் உடனடியாக பிரேநிலா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவிஞர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சொல்லுங்கள். அதே போன்று www.facebook.com/pranila.lk என்ற எங்களது ஃபேன் பேஜ் மூலமாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று எங்களது போட்டியில் நாங்கள் நடத்துகின்ற இந்த சிவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்ற விரும்பின் 0771-317-6765 உங்கள் பெயர் முகவரி என்பவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள். எங்களது நிகழ்ச்சி சம்பந்தமான அறிவித்தல்களை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைப்போம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். கடந்த வாரம் நாம் உங்களுக்கு ஒரு புகைப்படத்தை தந்து அதுக்கு பொருத்தமான தலைப்பாக தனியாக தவிக்கிறேன் என்கின்ற ஒரு தலைப்பையும் வழங்கியிருந்தோம். ஏராளமான கவிஞர்கள் உங்களது கவிதைகளை அனுப்பி வைத்திருந்தீர்கள். அவற்றிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சில கவிதைகளை இன்றைய தினம் உங்களோடு பரிமாறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி கொண்டு வரும் முதல் கவிதைக்கு சொந்தக்காரர் மடவளை பஜார் ஜெய்னுலாப்தீன் ரிஸ்வானா. மடவளை பஜார் ஜெய்னுலாப்தீன் ரிஸ்வானா வழங்கும் கவிதை. திரைக்கடலோடி திரவியம் தேடச் சென்றாயோ, தனியாக என்னை தவிக்க விட்டாயோ, மனக்கொடை ஏதுமின்றி மகர் தந்து கரம் பிடித்தவனே, இல்லறமெனும் நல்லறம் காக்க இல்லம் ஒன்று அமைத்திடவே என்னை விட்டு பறந்து சென்றாயோ சிறகே இல்லாமலே. பெண்ணிவள் நானிங்கு நீயின்றி போனதால் குடும்ப பொறுப்பு சுமந்தேனே, அங்காடி போகணுமே கறி கடையும் பார்க்கணுமே, சமையல் வாயுவும் வாங்கணுமே, கந்தூரிலும் வங்கியிலும் வரிசையில் தான் காக்கணுமே, வேண்டாம் எனக்கு பிடிக்கலையே என்றாலும் நான் செய்யணுமே. உன் வரவை எதிர்பார்த்த நெஞ்சமதில் கண்கள் காணும் காட்சியும் நீயாகிறாய், இமைகள் மூடினாலும் உறங்காமலே இருக்கிறாய், கனவிலும் வருகிறாய் காணல் நீராய் மறைகிறாய், துயிலாத நேரங்களில் துணையுன் நினைவுகள்தான், தூங்கினாலும் வருவது உன் கனவுகள்தான், தனிமைக்கு துணையாக பக்கத்தில் உன் தலையணைதான், பேசும் திறனிருந்தால் அது சொல்லும் என் கதைதான், கண்ணீரும் தலையணையும் என் மனசறியுமே, சிரிக்கும் உதடுகளை தான் ஊரறியுமே, குமுறும் உள்ளத்தை எனக்குத்தான் தெரியுமே, கண்ணாடியில் முகம் பார்க்கிறேன் தெரிவதோ உன் பிம்பம், ஊடுருவி பார்க்கிறேன் உள்ளேயும் இருக்கின்றாய் புன்னகைத்தவாறே, நேசிக்கிறேன் அன்று போல் இன்றுமே, நேசிப்பேன் என்றுமே இன்று போல் உன்னையே, நேசிக்கிறேன் அன்று போல் இன்றுமே, நேசிப்பேன் என்றுமே இன்று போல் உன்னையே, நிஜமாக வரும் நாட்களை எண்ணி காத்திருக்கிறேன் எதிர்பார்த்திருக்கிறேன், உந்தன் வருகையை ஆவலுடன் வந்துவிடு என் துணையே அல்லாவின் கிருபையுடனே, நிஜமாக வரும் நாட்களை எண்ணி காத்திருக்கிறேன் எதிர்பார்த்திருக்கிறேன் உந்தன் வருகையை ஆவலுடன் வந்துவிடு என் துணையே அல்லாவின் கிருபையுடனே. இந்த அழகிய கவிவரையை தந்தவர் மடவள பஜார் ஜெய்னுலாப்தீன் ரிஸ்வானா. ரிஸ்வானா, கருக்கட்டிய உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். புரைநிலா வழங்கும் சிவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். கவிஞர்களுக்கு களம் அமைக்கின்ற நிகழ்ச்சி. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கவிஞர்களையும் வளர்ந்து வரக்கூடிய கவிஞர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எமது புரைநிலா யூடியூப் சேனலை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். சிவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் மடலச கெக்குணங்கொள்ளியைச் சேர்ந்த ரஸ்மிலா சமீன். மடலச கெக்குணங்கொள்ளியைச் சேர்ந்த ரஸ்மிலா சமீன் கருக்கட்டிய கவிதை இது. தனியாக தவிக்கிறேன் உன் நினைவால் உரைகிறேன், பனித்துளியாய் கரைகிறேன் நிமிடங்களை யுகங்களாய் கழிக்கிறேன், உன் புகைப்படத்திலே தினம் விழிக்கிறேன், காற்றிடம் கதை சொல்கிறேன் நம் காதல் காவியங்களை கவிவடிக்கிறேன்,
இருந்தும் தனியாக தவிக்கிறேன், தனிமையை கூட ரசிக்கிறேன். பூவிடம் புன்னகைக்கிறேன், புன்னகை பூத்த உன் முகத்தை தினம் நினைக்கிறேன். கவலைகளை கனவாய் மறக்கிறேன், உன் நினைவுகளை நிஜங்களாய் சுமக்கிறேன். உயிரே, உன் அன்பை உணர்கிறேன், உன் உறவை கேட்கிறேன், என் தவறை உணர்கிறேன், உள்ளம் முறுகிறேன், தனியாக தவிக்கிறேன். உயிரே, உன் அன்பை உணர்கிறேன், உன் உறவை கேட்கிறேன், என் தவறை உணர்கிறேன், உள்ளம் முறுகிறேன், தனியாக தவிக்கிறேன். தனிமை பற்றி இந்த கவிதையை கருக்கட்டி தந்திருந்தவர் மடலஸ் கெக்குனகொள்ளியைச் சேர்ந்த ரஸ்மிலா சமீன். ரஸ்மிலா, உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். சிவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி நிகழ்ச்சியில் அடுத்து அலங்கரிக்கப்பட இருக்கின்ற கவிதைக்கு சொந்தக்காரர் அனுராதபுரம் நாச்சியா தீவு ஹிஜாஸ் ஃபாரூக். அனுராதபுரம் நாச்சியா தீவு ஹிஜாஸ் ஃபாரூக் வழங்கும் கவிதை இது. கைப்பிடித்த கரம், தோல் சாய்ந்த தலை, மனம் மாற்றிக்கொண்ட இதயம், தனிமையில் புகழிடமாய் மாறியது ஏனோ. காதல் தாகத்தால் கண்ணீர் வழியுதே, தனிமையின் ராஜ்யம் எனக்குள் தினம் தினம் பரவுதே. என் நிழல் கூட நீ என நினைத்தேன், என்னை விட்டு நிழலும் நீந்தி போனது. பிரிவின் கொடுமையால் நாள்தோறும் தனிமையின் தலைமையில் தற்கொலை செய்கிறேன். பிரிவின் கொடுமையால் நாள்தோறும் தனிமையின் தலைமையில் தற்கொலை செய்கிறேன். புது உறவுகள் வேண்டாம், உன் உறவை புதுப்பிக்க வழிகள் இல்லையோ. தனிமை தலைவரைக்கும் மூட கரம் பிடித்த கையை உயர்த்தி உன்னை அழைக்கிறேன். தனிமை தலைவரைக்கும் மூட கரம் பிடித்த கையை உயர்த்தி உன்னை அழைக்கிறேன். இதுதான் வாழ்க்கை என்று இமைக்கும் நொடியில் வாழ்க்கை மாற வரம் கேட்கிறேன். இதுதான் வாழ்க்கை என்று இமைக்கும் நொடியில் வாழ்க்கை மாற வரம் கேட்கிறேன். வரம் கேட்டு வந்த இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அனுராதபுரம் நாச்சியா தீவு ஹிஜாஸ் ஃபாரூக். ஹிஜாஸ் ஃபாரூக், உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். சவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வார வாரம் நாம் உங்களுக்கு ஒரு புகைப்படத்தை தந்து புகைப்படத்துக்கு பொருத்தமான தலைப்பையும் வழங்குவோம். அந்த தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற கவிவரிகளை கேட்டிருக்கின்றோம். இனி வருகின்ற நாட்களிலும் நாங்கள் வழங்குகின்ற தலைப்புக்கு நீங்கள் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற கவிவரிகளை எழுதி அனுப்புங்கள். கவிதைகளை எழுதி அனுப்புகின்ற நேரம் 10 வரிகளுக்கும் 40 வரிகளுக்கும் இடைப்பட்டதாக உங்களது கவிவரிகள் இருக்க வேண்டும். அதே போன்று தமிழில் டைப் செய்து வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் உங்களது கவிவரிகள் வந்து சேர வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். 0771 3147 6765 உங்கள் கவிவரிகள் வந்து சேரட்டும். சுவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் காலி கித்துலாம்பிட்டியைச் சேர்ந்த ஃபௌக்கியா ஃபைசல். காலி கித்துலாம்பிட்டிய ஃபௌக்கியா ஃபைசல் வழங்கும் கவிதை அடுத்து. அன்பென்றாய் அழகென்றாய், அணுதினமும் நீ எனக்கென்றாய், உயிரென்றாய் உறவென்றாய், உலகமே நீதான் என்றாய். கண்ணீரே தடையென்றாய், கலங்காதே நான் இருக்கிறேன் என்றாய். உயிரின் தேகம் பிரியும் வரை உன்னோடு நான் வாழ்வேன் என்றாய். கதை கதையாய் கூறிவிட்டு கண்ணீரை பரிசளித்து தனிமையை எனதாக்கி காதலை பொய்யாக்கி நீயும் சென்றாயோ காதலா. துணையாய் நீ இருக்கிறாய் என்றே துணிவாய் நானும் இருந்தேனே, இன்றோ தனியாக தவிக்கின்றேன், நீ இல்லாமல் துடிக்கின்றேன். அன்புந்தன் வரமாய் கேட்கின்றேன், தருவாயா மீண்டும் காதலா. துணையாய் நீ இருக்கிறாய் என்றே துணிவாய் நானும் இருந்தேனே, இன்றோ தனியாக தவிக்கின்றேன், நீ இல்லாமல் துடிக்கின்றேன். அன்புந்தன் வரமாய் கேட்கின்றேன், தருவாயா மீண்டும் காதலா. நாட்களும் நீளுதே, விழி நீரும் பாயுதே, நீ தந்த நினைவுகளும் தினம் மீளுதே, தனிமை என்னை வதைக்கின்றதே. நீ இன்றைய நிமிடங்கள் என்னை கொள்கின்றதே, காதலியாய் உனக்கே உனக்கென்று வாழ பரிசாய் பிரிவை தந்து நீயும் சென்றாயே காதலா. நாட்களும் நீளுதே, விழி நீரும் பாயுதே, நீ தந்த நினைவுகளும் தினம் மீளுதே, தனிமை என்னை வதைக்கின்றதே, நீ இன்றைய நிமிடங்கள் என்னை கொள்கின்றதே. காதலியாய் உனக்கே உனக்கென்று வாழ பரிசாய் பிரிவை தந்து நீயும் சென்றாயே காதலா. உணவையும் நான் ஒதுக்க, உணர்வையும் நான் முடக்க,
உள்ளம் முன்னே நினைக்க உலகமென்னை முன்னே அழைக்க நானோ தனியாக தவிக்கின்றேன் உள்ளுக்குள் புழுகி துடிக்கின்றேன் தனிமையிடம் என்னை மீட்க தாரமா என்னை ஏற்க மீண்டும் வருவாயா காதலா நானோ தனியாக தவிக்கின்றேன் உள்ளுக்குள் புழுகி துடிக்கின்றேன் தனிமையிடம் என்னை மீட்க தாரமா என்னை ஏற்க மீண்டும் வருவாயா காதலா மீண்டும் வருவாயா எனும் ஏக்கத்தோடு அந்த கவி வரிகளை தந்திருந்தவர் காலி கிதுலாம்பிட்டியைச் சேர்ந்த ஃபௌக்கியா ஃபைசால். ஃபௌக்கியா, உங்கள் கவி வரிகளுக்கு நன்றிகள். பிரேநிலா வழங்கும் சிவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வளர்ந்து வருகின்ற இளம் கவிஞர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கவி வரிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய தினம் தனியாக தவிக்கிறேன் எனும் தலைப்பில் அவர்கள் தங்களது கவிதைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இனி அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் கடுகஸ்தோட்ட நிகத்தன்னையைச் சேர்ந்த எம்என்எஃப் புஷ்ரா. கட்டுகஸ்தோட்ட நிகத்தென்ன எம்என்எஃப் புஷ்ரா கருக்கட்டிய கவிதை இது. மனதில் குடிகொண்ட சுமையின் வழியால் விழியின் வழிவரும் கண்ணீர் துளிகள் உணர்த்தியது என் தனிமையை. முடிவில்லா இன்னல்கள் முள்ளாய் குத்துகையிலே துடிக்கும் என் இதய துடிப்பு சொன்னது எனக்கு நான் மட்டுமே என்று. கூடி உறவாட கோடி உறவிருந்தும் நான் உணர்கிறேன் எனக்கு நான் மட்டுமே என்று. இதமான உறவுகளின் பிரிவுகளும் அலையாய் மோதுகையிலே தனிமையின் வலி என்னும் கூடி கசக்குதே. கலையாமல் தொடரும் தனிமையின் வழிகளை கவியாய் வடித்திட என் அகராதியில் சொற்களும் இல்லையே. சுமையாய் நிற்கும் துன்பத்தின் துயர் உணர்த்த எவரும் இன்றி தனியாய் தவிக்கிறேன் நான் இங்கே. சுமையாய் நிற்கும் துன்பத்தின் துயர் உணர்த்த எவரும் இன்றி தனியாய் தவிக்கிறேன் நான் இங்கே. தனிமையின் வழிகளை கவிதையாய் தந்திருந்தவர் கட்டுகஸ்தோட்ட நிகத்தென்னையைச் சேர்ந்த எம்என்எஃப் புஷ்ரா. புஷ்ரா, உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். பிரேநிலா வழங்கும் சிவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். சிவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் காத்தாங்குடி ஃபாத்திமா நஃப்லா. காத்தாங்குடி ஃபாத்திமா நஃப்லா வழங்கும் கவிதை இது. குளிர்காற்றின் மெல்லிய தூறலில் என் சரீரமெல்லாம் சிலிர்த்து போக ஆங்காங்கே ஒழிக்கும் பறவைகளின் ரீங்காரங்கள் காதில் விழ சுற்றி இருக்கும் அனைத்துமே என்னை வேடிக்கை பார்க்க என் நிலையோ பரந்த வானில் தனியாயிருக்கும் நிலவை போல் தனியாக தவிக்கின்றேன். கனவுகள் பல இருந்தும் ஆசைகள் சில இருந்தும் என் நிகழ்கால நிதர்சனத்தை உணர்ந்தபடி பற்பல இடங்களில் தடுமாறி விழுந்து தூக்கிவிட யாருமின்றி கரை சேர்ந்திருக்க முடியாமல் தத்தளிக்கும் கடலலை போல் தனியாக தவிக்கின்றேன். எழுதாமல் விடப்பட்ட பல எண்ணற்ற நினைவுகளை சுமந்தபடி நாளும் பொழுதும் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்க அலையலையாய் சுழலும் மனதின் ரணங்கள் முற்றிலுமாய் என்னை சூடிக்கொள்ள சற்று அச்சம் கொண்டவளாய் நானோ தனியாக தவிக்கின்றேன். அகத்தில் எழும் பற்பல சிந்தனைகளை கரையில்லா காகிதத்தில் எழுதும் போதெல்லாம் காலையில் கரை கூவி எழுப்பும் காக்கை கூட்டங்களைப் போல என்னை பார்த்து கேலி செய்யும் அளவிற்கு நிஜத்தின் நிழலில் தனியாக தவிக்கின்றேன். நிஜத்தின் நிழலில் தனியாக இருந்து அந்த கவிவரிகளை கருக்கட்டியிருந்தவர் காத்தாங்குடியிலிருந்து ஃபாத்திமா நஃப்லா. நஃப்லா, கருக்கட்டப்பட்ட உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். சவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் தனியாக தவிக்கிறேன் எனும் தலைப்பில் கவிஞர்கள் தங்களது கவிவரிகளை கருக்கட்டி அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த கவிவரிகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். நீங்களும் கவிதை எழுதக்கூடிய வளர்ந்து வரும் கவிஞர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பற்றுங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நீங்கள் உங்களை பற்றிய விவரங்களை எங்களுக்கு அனுப்புங்கள். வாட்ஸ்அப் மூலம் மாத்திரமாக உங்களது பெயர், முகவரி, கவிதை துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு என்பவற்றை குறிப்பிட்டு 0777-317-6765 அனுப்பி வையுங்கள். விரைவில் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். சிவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் புத்தளம் ஏத்தாழை கல்பிட்டி வீதியைச் சேர்ந்த முகமது தர்வின் சவுதுன்னிசா. புத்தளம் கல்பிட்டிய வீதி ஏத்தாழையைச் சேர்ந்த முகமது தர்வின் சவுதுன்னிசா வழங்கும் கவிதை அடுத்து. காலம் செய்த கோலம் தானோ இல்லை கருவில் நான் உதித்த நேரம் தானோ எத்தனை துன்பங்கள்
எத்தனை துயரங்கள், அத்தனையும் பிஞ்சு மனதால் தாங்கிக் கொள்ள முடியலையே. இறைவா, நீ எங்கே, நான் தனியாக தவிக்கின்றேன். பெற்றவளை நினைத்து நான் பெருமூச்சு விடுகிறேன். அவள் உடல் நலம் பெறவே இருகரம் ஏந்துகிறேன். எனினும் இறைவா, நீ எங்கே, நான் தனிமையில் தவிக்கிறேன். எண்ணற்ற கனவுகளை நெஞ்சிலே நான் சுமக்க, ஏழ்மை சிறையோ என்னை உள்ளிழுத்து கொள்ள, அத்தனையும் சுக்கு நூறாய் உடைந்து செல்ல, இறைவா உன்னை அழைக்கிறேன். எனினும் நீ எங்கே, நான் தனிமையில் தவிக்கிறேன். நாகரீக உலகமது விரைவாக நகர்கிறது. எனினும் எம்மை சூழ்ந்திருக்கும் துயரமது சற்றும் அசைவின்றி நிற்கிறது. இறைவா, நீ எங்கே, நான் தனியாக தவிக்கின்றேன். என் துன்பத்தை துரத்தி இன்பத்தை கொடுக்க, இறைவா நீ எங்கே, நான் தனியாக தவிக்கின்றேன். எம்மை தட்டி கழித்தோர் முன் நாம் உயர, எம்மை தட்டி கொடுத்தோரை நாம் உயர்த்த, எமக்கு அருள் புரிந்திடு இறைவா, நீ எங்கே, நான் தனியாக தவிக்கின்றேன். இறைவா, நீ எங்கே, நான் தனியாக தவிக்கின்றேன். இறைவனிடம் இருகரம் ஏந்தி வடிக்கப்பட்ட அந்த கவிவரிகளுக்கு சொந்தக்காரர் புத்தளம் ஏத்தாளை கல்பிட்டிய வீதியைச் சேர்ந்த முகமது தர்வின் சௌதுன்னிசா. முகமது தர்வின் சௌதுன்னிசா, உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். சவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் அக்குரண நுஷ்ரா ஆதம். அக்குரண நுஷ்ரா ஆதம் வழங்கும் கவிதை அடுத்து. தனியாக தவிக்கிறேன் உன் நினைவுகளை எண்ணி, தவமாய் கிடக்கிறேன் உன் வருகையை எண்ணி, பழகிய நாட்களையெல்லாம் மறந்து என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டாய். தொலைதூரம் சென்றது நீதான், உன் நினைவுகள் அல்ல. மறக்க இயலவில்லை உன் நினைவுகளை, மறக்க வழியும் இல்லை என் வழிகளை. நேசித்த உறவுக்கு மரணம் ஏற்படலாம், ஆனால் நினைவுகளுக்கு என்றுமே மரணமில்லை. ஏமாற்றங்களை சந்தித்து வாழ்க்கையை வெறுத்து நிக்கதியாக நிற்கிறேன். இப்போது தனிமையை என் தோழனாய் ஆக்கிக் கொண்டேன். இரவுகளை என் தலையணையில் கண்ணீருடனே கழிக்கின்றேன். யாரும் அறியாத வழிகளை என் தலையணையே அறியும். தனியாக தவிக்கிறேன், என் துணை என்னை வந்து சேருமா? தனியாக தவிக்கிறேன், என் துணை என்னை வந்து சேருமா? கவிவரிகள் மூலம் துணைக்கு தூதுவிட்டார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் அக்குரண நுஷ்ரா ஆதம். நுஷ்ரா, உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். பிறை நிலா வழங்கும் சவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். ஞாபகப்படுத்துகின்றோம், வார வாரம் நாம் உங்களுக்கு ஒரு புகைப்படத்தை தந்து புகைப்படத்துக்கு பொருத்தமான தலைப்பொன்றையும் வழங்குவோம். அந்த தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற கவிதைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். 10 வரை தொடக்கம், 40 வரிகளுக்கு இடைப்பட்டதாக உட்பட்டதாக உங்களது கவிவரிகள் இருக்க வேண்டும். தமிழில் டைப் செய்திருக்க வேண்டும். அர்த்தமுள்ள கவிவரிகளாக இருக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் கவிவரிகளை தமிழில் டைப் செய்து அனுப்புங்கள். உங்களது பெயர் முகவரியை சேர்த்து அனுப்புங்கள் என்கின்ற விடயத்தை ஞாபகம் படுத்துகின்றோம். வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் உங்கள் கவிவரிகள் வந்து சேரட்டும். 0773147675க்கு உங்கள் கவிவரிகள் வந்து சேரட்டும். பிறை நிலா வழங்கும் சவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் கவிதையின் காதலி முஷா நஜா. கவிதையின் காதலி முஷா நஜா வழங்கும் கவிதை அடுத்து. உனக்கென பிறந்த நான் உன்னை இணைந்தேன் ஆறுயிரே, என்னவன் நின்றான நாள் முதல் உன்னோடு வாழ்ந்தேன் உன்னவளாய், என்றும் உன் நினைவுகளோடு நான் வாழ்கிறேன் உனக்காய். கண் வழியே என் மனம் படித்திடும் வித்தை கற்றவனே, உன்னிடம் பலமுறை தோற்றேன். உள்ளத்தின் வலியை இதழ்களில் மறைத்திடும் முயற்சியிலே உன்னிடம் நானும் பலமுறை தோற்றேன். காரிருள் சூழ்ந்த இரவுகளின் நிலவொளியில் ஒருவருக்கொருவர் குளிர்காயும் போர்வையானோம். வெயில் வானில் சுட்டரிக்கும் கதிரொளியில் ஒருவருக்கொருவர் நிழல் தரும் கிளையானோம். மடியினில் நீ துயில, உன் மார்பினில் நான் துயில்ந்தேன். உன் அணைப்பின் போது நாளும் நான் சேயானேன், உனை மடியினில் தாங்கி நானும் தாயானேன். என்ன தவறு நான் இழைத்தேன், என்னை நீங்கி நீ சென்றாய். தனிமையை துணையிறுத்தி காத்திருக்கும் கண்களில் காட்சியும் மறையுதடா பொங்கி எழும் கண்ணீரால்.
மரணம் வந்தபோது எமனிடம் சரணடைந்தது ஏன்? மனையால் என்னை கூட அழைக்க மறுத்தது ஏன்? தனியாய் என்னை நிறுத்தி தொழுதுறும் நீயும் கடந்தது ஏன்? மரணம் வந்தபோது எமனிடம் சரணடைந்தது ஏன்? மனையால் என்னை கூட அழைக்க மறுத்தது ஏன்? தனியாய் என்னை நிறுத்தி தொழுதுறும் நீயும் கடந்தது ஏன்? தனியாக தவிக்கிறேன் ஆருயிரே, உன் துணையின்றி நம் காதல் நினைவுடன் தனியாக தவிக்கின்றேன். தனியாக தவிக்கின்றேன் ஆருயிரே, உன் துணையின்றி நம் காதல் நினைவுகளுடன் தனியாக தவிக்கின்றேன். காதல் துணையின்றி தனியாக தவிக்கும் இந்த கவிவரிகளுக்கு சொந்தக்காரர் கவிதையின் காதலி முஷா நஜா. முஷா நஜா, உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். சிவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் புத்தளத்தைச் சேர்ந்த அம்னா ஜைனப் ரிஷாத். அம்னா ஜைனப் ரிஷாத் வழங்கும் கவிதை இது. எதிர்பார்ப்புகளின் எதிர்வினையாய் ஏமாற்றங்களை ஏற்றுக்கொண்டதால் தவிக்கிறேன் தனிமையில். இருட்டறையது இருந்தும் இன்ப நாட்களின் நினைவுகளுடன் தவிக்கிறேன் தரணியில். உயிர் கொடுக்க நான் இருப்பேன் என உறவு பாராட்டிய நட்புகளின் நேசம் இழந்து தவிக்கிறேன் தனிமரமாய். உறவுகள் பல இருந்தும் உணர்வுகள் புரியப்படாமல் உள்ளமும் சுக்கு நூறாகி தவிக்கிறேன் உணர்விழந்து. பிரிவுகள் பல பரிசளித்து சென்ற நினைவு கூட்டுக்குள் தனிப்பறவையாய் சிக்குண்டு கிடக்கிறேன். வழிமாறும் இவ்வுலகில் வலிகளால் விழிகள் வலுவிழந்து வடிக்கின்ற ஓர் துளியை துடைக்க துணையின்றி நான் தவிக்கிறேன் தனிமை என்ற தனியறைக்குள். வழிமாறும் இவ்வுலகில் வலிகளால் விழிகள் வலுவிழந்து வடிக்கின்ற ஓர் துளியை துடைக்க துணையின்றி நான் தவிக்கிறேன் தனிமை என்ற தனியறைக்குள். தனிமை என்ற தனியறைக்குள் இருந்து இந்த கவிவரிகளை வடித்து அனுப்பியிருந்தார் புத்தளம் அம்னா ஜைனப் ரிஷாத். அம்னா, உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வளர்ந்து வருகின்ற இளம் கவிஞர்களும் உங்களது திறனை வளர்த்து கொள்ள இந்த செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி வளர்ந்து வருகின்ற இளம் கவிஞர்களுக்காக களம் அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் உளப்பனையைச் சேர்ந்த ஷஹீதா பின் சம்ஊன். உழைப்பனை சஹிதா பின் சம்ஊன் கொண்டு வரும் கவிதையை அடுத்து. இரா பொழுதுகளில் தனிமை எனும் தீ சுடுகிறது என்றேன். கருமை சூழ் இரவொன்றில் சுஜூதில் வீழ்ந்திருக்கலாமே, தனிமை எனும் தீ பொசுங்கியிருக்கும் என்றாய். உயிராய் உறவுகள் இருந்தும் தனிமை என்னை கொள்கின்றது என்றேன். நிசப்தமான பொழுதொன்றில் தனிமை வாட்டுகையில் மறை வரிகளை கொண்டு உயிர் பெற்றிருக்கலாமே என்றாய். உருவமற்ற தனிமையில் நிஜங்கள் தொலைகிறது என்றேன். அமைதி இழந்த ஆத்மாவுக்காய் ரகாத்துக்கள் இரண்டில் இணைந்திருக்கலாமே, தனிமை தொலைதூரம் தொலைந்திருக்கும் என்றாய். கடந்து போன கால சக்கரத்தின் நிமிடங்கள் தனிமையில் என்னை சிறை வைக்கிறது என்றேன். விட்டு போகாத நினைவோடு தனியாக தவிக்கையில் படைப்பாளனின் படைப்புகளை ரசித்திருக்கலாமே என்றாய். விரக்தி எனும் நோயோடு தனியாக தவிக்கிறேன் என்றேன். சோபை இழந்து உள்ளத்தில் தனிமை போர் மூண்டிருக்கையில் உன் ரப்பை நீ அழைத்திருக்கலாமே என்றாய். தனிமையாக தவிக்கையில் யாரோ இனமாய் தந்தது என்றேன். இல்லை இல்லை, படைத்தவனை நினைவு கூற படைப்பாளன் அருளியது என்றாய். அழகான கவிவரிகளை கருக்கட்டியிருந்தார் உலப்பனையிலிருந்து ஷஹீதா பின் சம்ஊன். ஷஹிதா, உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். பிரைலிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். இனி நிகழ்ச்சியில் அடுத்த கவிதைக்கு செல்லலாம். அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் அகலவத்த வியாங்கல்லையைச் சேர்ந்த நிசாம் ரிஃப்லா. அகலவத்த வியாங்கல்ல நிசாம் ரிஃப்லா கருக்கட்டிய கவிவரிகளிவே. சிறகு உடைந்த பறவையாக, கிளையில்லாத மரமாக, ஆளில்லாத சாலையாக, யாருமில்லா கடற்கரையாக தனியாக தவிக்கின்றேன். கடிகார முள் சத்தமும் காதினை வந்து சேர்கிறது. சுவரில் ஓடும் பல்லியின் சத்தமும் பீரங்கியாக கேட்கிறது. குண்டு ஊசியின் சத்தமும் மடுகுண்டாக வெடிக்கிறது. எவரால் ஒதுக்கப்பட்டேன்? எப்படி ஒதுக்கப்பட்டேன்? எதற்காக ஒதுக்கப்பட்டேன் நான் அறியேன். இப்படி ஒரு தனிமை சேர நான் அறியேன். தனிமையினை வாட்டி வதைக்க உள்ளத்தின் காயம் கனைக்கிறது. சோகத்தை கண்ணீரால் கரைக்க
தலையணை மட்டும் ஈரமாகிறது. உறவுகள் என்னை சூழ இதயம் தனிமையை தேடுகிறது. தனிமையின் கொடூரம் கண்ணீராய் வெளிவருகிறது. அதை புன்னகை எனும் வேடம் தரித்து மறைப்பதையும் உணர்கிறேன். தனிமை எனும் நாட்டின் அரசியாக வாழ்கிறேன். இந்நிலை எப்போது மாறுமோ நான் அறியேன். தனிமையின் தவிப்பு குறையவும் இல்லை, அதற்கான காரணம் தெரியவும் இல்லை. அதுவரை தொடர்கிறது எனது தனிமை காவியம். அதுவரை தொடர்கிறது எனது தனிமை காவியம். தனிமை காவியம் ஒன்றை கருக்கட்டியிருந்தார் வியாங்கல்ல அகலவத்தையிலிருந்து நிசாம் ரிஃப்லா. ரிஃப்லா, உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். பிறைநிலா வழங்கும் சிவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியுடன் இருந்திருக்கணும். ஞாபகப்படுத்தும் வார வாரம் ஒரு புகைப்படத்தை தந்து புகைப்படத்துக்கு பொருத்தமான தலைப்போன்றையும் வழங்குவோம். அந்த தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற அர்த்தமுள்ள கவிவரிகளை 10 வரைக்கும் 40 வரைக்கும் இடைப்பட்டதாக தமிழில் டைப் செய்து வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் எமக்கு அனுப்பி வையுங்கள். உங்களது பெயர் முகவரியும் சேர்த்து அனுப்புங்கள். உங்கள் கவிவரிகள் தரமானதாக இருந்தால் நிச்சயம் எங்களது நிகழ்ச்சியில் அந்த கவிவரிகள் இடம் பிடிக்கும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். சிவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் புத்தளம் மதுரங்குழியைச் சேர்ந்த முல்லை ஹிமா. புத்தளம் மதுரங்குழி முல்லை ஹிமா கருக்கட்டிய கவிதை அடுத்து. அன்பு கொள்ள அன்னையும் ஆதரிக்க தந்தையும் என்னை வழி நடாத்த உடன்பிறப்பும் இருக்கையிலே நான் தனியாக தவிக்கின்றேன். சுற்றாரும் முற்றாரும் ஏதேதோ பேசிட்டார். என்னை கருணை கொண்டு பார்த்துட்டு இறங்கியே நிற்கின்றார். இருந்தும் நான் தனியாக தவிக்கின்றேன். வெளியிலே நான் சிரித்து என் சோகம் தன்னை மறைத்து கொதிக்கின்ற உலைக்களமாய் மாறித்தான் போனேனே. ஆனாலும் தனியாக தவிக்கின்றேன். என் துணையின் வரவினை தினம் பார்த்து வெளியேங்கி நிற்கின்றேன். வல்லோ நிறைவனிடம் கையேந்தி அழுகின்றேன். இருந்தும் நான் தனியாக தவிக்கின்றேன். என் நாயில் உள்ளவரை என்னவனை நான் போற்ற வேண்டுமென மன்றாடி கேட்கின்றேன். அதுவரை நான் தனியாக தவிக்கின்றேன். என் தனிமை போக்கிடவே என்னோடு தனிமையும் கூடவே இருப்பதனால் நலமாக இருக்கின்றேன் தனிமையின் உதவியுடன். என் தனிமையை போக்கிடவே என்னோடு தனிமையும் கூடவே இருப்பதனால் நலமாக இருக்கின்றேன் தனிமையின் உதவியுடன். இத்தனையும் நீங்கிடவே என்னோடு வந்துவிடு கண்காணா என் உறவே. தனியாக தவிக்கின்றேன் நான் தனியாக தவிக்கின்றேன். கண்காணா உறவை கவிபாடி அழைத்தவர் புத்தளம் மதுரங்குழியைச் சேர்ந்த முல்லை ஹிமா. முல்லை ஹிமா, உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். சிவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி நிகழ்ச்சியில் அடுத்து அலங்கரிக்கின்ற கவிதைக்கு சொந்தக்காரர் தௌளகலையிலிருந்து MFF ஃபஸ்ரா. தௌளகல MFF ஃபஸ்ரா வழங்கும் கவிதை அடுத்து. வலிகளும் வடுக்களும் மனம் முழுவதும் தேங்கியிருக்க அதை மறக்கும் வழி தெரியாது. என் மனம் ஏங்கி கிடக்கும் போது உணர்கிறேன் தனிமையை. நிஜங்கள் கடந்து சென்றாலும் அதன் நினைவுகள் மாத்திரம் நிழலாய் என்னுடன் பயணிக்கும் போது உணர்கிறேன் தனிமையை. உதட்டோர புன்னகை உறைந்திருந்தாலும் சிலரின் சுயரூபம் வெளிப்பட்ட நேரம் தொலைந்து போன என் சுயத்தை மீட்க முடியாது தவிக்கையில் தனிமையை உணர்கிறேன். மொத்தத்தில் பல பேர் சூழ இருந்தும் காயங்களுக்கும் வலிகளுக்கும் பயந்து மறைந்திருக்கும் என்னை தேற்றிவிட ஆளில்லா இந்நேரம் தனிமையை உணர்கிறேன். தனிமை மனதை ஆள முடியாது போகிறது தூக்கம் தொலைத்த இரவுகளில் இருந்து மீள. தனிமை மனதை ஆள முடியாது போகிறது தூக்கம் தொலைத்த இரவுகளில் இருந்து மீள. தனிமை எனும் சிறையில் சிறைப்பட்ட ஆயுள் கைதியாய் என் மனம் இருக்க தனியாக தவிக்கிறேன். தனிமையே இல்லாத இந்த தனிமையில் தனியாக தவிக்கிறேன். ஒரு ஆயுள் கைதியாக சிறைப்பட்டு இந்த கவிவரிகளை தந்திருந்தார் தௌளகலையிலிருந்து MFF ஃபஸ்ரா. ஃபஸ்ரா, கருக்கட்டப்பட்ட உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். பிறைநிலா வழங்கும் சவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களது நண்பர்களுக்கும் எங்களது பிறைநிலா மீடியா யூடியூப் சேனலை அறிமுகப்படுத்துங்கள். அதே போன்று அவர்களிடம் பிறைநிலா யூடியூப் சேனலுக்கு அவர்களது முழுமையான ஆதரவை வழங்க சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையின் உடனடியாக பிறைநிலா மீடியா என்ற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து உங்களது முழுமையான ஆதரவை வழங்குங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி பற்றி உங்களது விமர்சனங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள்
பதிவிடலாம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். வளர்ந்து வருகின்ற எங்கள் கவிஞர்களுக்கு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். பிரேநிலா வழங்கும் சுவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் அடுத்து அலங்கரிக்கின்ற கவிதைக்கு சொந்தக்காரர் ஹட்டனிலிருந்து எஸ் அஸ்வினி. ஹட்டன் எஸ் அஸ்வினி தருகின்ற கவிதையை அடுத்து. நான்கு சுவருக்குள் நான் எழுதும் ஓலை இது. கட்டில் இங்கு துணை இருக்க தலையணையும் உடனிருக்க சுற்றிலும் ஓர் அமைதி பெருகியதே. கட்டில் இங்கு துணை இருக்க தலையணையும் உடனிருக்க சுற்றிலும் ஓர் அமைதி பெருகியதே. விரித்து வைத்த புத்தகமோ ஒரு பக்கம், கொதித்து ஆறிய குடிநீரோ மறுபக்கம். தவிக்கிறதே நெஞ்சம் தனிமையெனும் வஞ்சத்தால். விரித்து வைத்த புத்தகமோ ஒரு பக்கம், கொதித்தாறிய குடிநீரோ மறுபக்கம். தவிக்கிறதே நெஞ்சம் தனிமையெனும் வஞ்சத்தால். வீட்டு கதவு தட்டும் சத்தம் கேட்க விடியும் வரை விழித்திருக்கிறேன். எப்போது வருவாய் நீ என் தனிமை போக்கிட. எப்போது வருவாய் நீ என் தனிமை போக்கிட. தனிமையின் தவிப்பில் தனிமையே துணையென நகரும் பயணம் இது. தனிமையின் தவிப்பில் தனிமையே துணையென நகரும் பயணம் இது. தனிமையின் துணையில் கவி கட்டி அனுப்பியிருந்தார் ஹட்டனிலிருந்து எஸ் அஸ்வினி. அஸ்வினி, உங்கள் கவிதைக்கு நன்றிகள். பிறைநிலா வழங்கும் சுவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம், வார வாரம் ஒரு புகைப்படத்தை தந்து அந்த புகைப்படத்துக்கு பொருத்தமான தலைப்பொன்றையும் நாம் உங்களுக்கு வழங்குவோம். அந்த தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற அர்த்தமுள்ள கவிவரிகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நிச்சயம் உங்களது கவிதைகள் 10 வரைக்கும் 40 வரைக்கும் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும். தமிழில் டைப் செய்து அனுப்ப வேண்டும். வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் உங்களது கவிவரிகள் வந்து சேர வேண்டும். நீங்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்ற உங்களது பெயர், முகவரி, அதே போன்று கவிதை துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் பற்றி நீங்கள் எழுதி வாட்ஸ்அப் செய்யுங்கள். 07731476765க்கு நாங்கள் உங்களை எங்களது வாட்ஸ்அப் புரோட்காஸ்ட் குழுமத்தில் இணைத்துக் கொள்வோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். பிரேநிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இனி இன்றைய தினம் கொண்டு வரும் இந்த நிகழ்ச்சி கொண்டு வரும் இறுதி கவிதைக்கு சொந்தக்காரர் நீர்கொழும்பு கொச்சிக்கடை தௌளக்கொட்டுவையைச் சேர்ந்த நிஃப்ரா நிஜாம். நீர்கொழும்பு கொச்சிக்கடை தழுவு கொட்டுவைச் சேர்ந்த நிஃப்ரா நிஜாம் வழங்கும் கவிதை இது. கனவுகளோடும் கற்பனைகளோடும் கலந்து, நெஞ்சோடும் நினைவுகளோடும் நிறைந்து, என் உணர்வுகளை உரசி செல்லும் உன் நினைவுகளை எண்ணி எண்ணி பார்க்கிறேன். எல்லாமே என்று எட்டாய் கனியாய் போன மாயம்தான் என்னவோ. அந்த நாள் நினைவுகள் எல்லாம் பொக்கிஷமாய் என்னுள் புதைந்து கிடக்க, மூடிய விழிகளுக்குள் உன் உருவம் முள்ளாய் தைக்க, மறக்கத்தான் நினைக்கிறேன், மறக்க முடியாமல் தவிக்கிறேன். உன் மௌனத்தின் மொழியை புரிந்து கொள்ளவும் முடியாமல் என் ஆசைகளெல்லாம் ஒரு கை ஓசையானதே. என் வாழ்வின் விடிவெள்ளி மறைந்து போனது, என் உலகமோ இருண்டு போனது. அந்த இருளுக்குள்ளும் மீண்டும் ஒரு முறையாவது நீ தென்பட மாட்டாயா என ஏங்கும் என் இதயத்தோடு பிரிவின் விளிம்பில் நின்று தனியாக தவிக்கின்றேன். அன்பு காட்ட 1000 உறவுகள் அருகில் இருந்தும் நான் மட்டும் தனியாக தவிக்கிறேன். தொலைந்து போன என் இரவுகள், தொலைதூரமான என் கனவுகள், தொடுவானமாய்ப்போன உறவுகள், தொட்டு தொட்டு போகும் நினைவுகள், தொடர்கதையான மௌனங்கள், தொலைக்க விரும்பாத நட்பு, தொலைந்தும் தொலையாத என் தனிமை, தொலைபேசியில் உன் குரல் கேட்காத என்ற ஏக்கம். இதில் எதையும் தொலைக்க விரும்பவில்லை நான் தொலைந்து போகாமல் இருப்பதற்கு. நிலையில்லா உலகில் நீ மட்டும் நிஜமென நம்பினேன் என்று நிழலாய்ப்போன மாயம்தான் என்னவோ. நிலையில்லா உலகில் நீ மட்டும் நிஜமென நம்பினேன் என்று நிழலாய்ப்போன மாயம்தான் என்னவோ. விதியின் கையில் விளையாட்டு பொம்மையாய் ஊர்கோடியில் நிற்கும் மொச்சை பனமரமாய் ஓலையில்லா மொட்டை மரமாய் இன்று தனியாக தவிக்கிறேன். ஊர்கோடியில் நிற்கும் ஒற்றை பனமரமாயிருந்து கவி கட்டி அனுப்பியிருந்தார் நீர்கொழும்பு கொச்சிக்கடை தழுவு கொடுவையைச் சேர்ந்த நிஃப்ரா நிஜாம். நிஃப்ரா நிஜாம், கருக்கட்டிய உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள்.
இதுவரை பிரேனிலா வழங்கிய சவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். இன்றைய தினம் தனியாக தவிக்கின்றேன் எனும் தலைப்பில் கவிஞர்கள் தந்த கவிதைகளில் நன்றி என்று கண்ட சில கவிவரிகளை உங்களோடு பரிமாறியிருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்காக ஏராளமான கவிஞர்கள் இந்த தலைப்பில் கவிதைகளை அனுப்பியிருந்தார்கள். வந்த கவிதைகள் எல்லாம் தரமாக இருப்பினும் நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு சில கவிதைகளையே நாம் தேர்ந்தெடுத்தோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். நிகழ்ச்சிக்காக கருக்கட்டிய கவிவரிகளை அனுப்பியிருந்த அத்தனை கவிஞர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். இனிவரும் நிகழ்ச்சிகளிலும் உங்களது தரமான கவிதைகளை ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கணும். நிச்சயம் உங்களது கவிவரிகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்களது கவிவரிகளை தமிழில் மாத்திரம் டைப் செய்யுங்கள். 10-40 வரிகளுக்கு உட்பட்டதாக உங்களது கவிவரிகளை நீங்கள் டைப் செய்யுங்கள். அதை போன்று கட்டாயமாக உங்களது பெயர் முகவரி என்பவற்றை இணைத்து வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் உங்களது கவிவரிகளை அனுப்பி வையுங்கள். அதேபோன்று நாம் வழங்குகின்ற குறிப்பிட்ட கால எல்லைக்குள் உங்களது கவிவரிகள் வந்து சேரட்டும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். நிச்சயமாக உங்களது கவிவரிகள் தரமாக இருந்தால் எங்களது நிகழ்ச்சியில் இடம் பிடிக்கும். குறிப்பாக நீங்கள் உங்களது கவிவரிகளை கருக்கட்டுகின்ற நேரம் அர்த்தமுள்ள கவிவரிகளாக அந்த கவிவரிகளை கருக்கட்டுங்கள் என்கின்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய தினம் தனியாக தவிக்கிறேன் எனும் தலைப்பில் சில கவிதைகளை உங்களுக்கு தந்திருந்தோம். இந்த கவிவரிகள் உங்களது மனதில் நிச்சயம் இடம் பிடித்திருக்கும் என நம்புகிறோம். கீழே கமெண்ட் பாக்ஸில் கவிஞர்களுக்கான உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவிடலாம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய தினமும் நிகழ்ச்சியை தயாரித்து குரல் வடிவம் வழங்கியவர் சஃப்ரா சபூபக்கர். இதுவரை நேரமும் இணைந்திருந்த அத்தனை கவிதா நெஞ்சங்களுக்கும் சலாம் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. வணக்கம்.